பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள புத்தூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 7,97,00,000 ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டடத்தை முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். புத்தூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் MGR அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வந்தது. இந்நிலையில் கல்லூரிக்காக கட்டப்பட்ட புதிய கட்டடத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர், சட்டமன்ற உறுப்பினர் பாரதி மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரயன் பூங்காவில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. மாதந்தோறும் ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்று வந்த நிலையில் விவசாயிகளின் நேர விரயத்தை குறைக்கும் விதமாக கொடைக்கானலிலேயே நடைபெற்றது. இதில் அரசு துறை சார்பில் மலைவாழ் விவசாயிகளுக்கு அளிக்கப்படும் மானியம் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் 2018-2019 ஆண்டிற்கான சிறந்த விவசாயியாக குண்டுப்பட்டியைச் சேர்ந்த சரோஜா என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு உதவித்தொகையாக ரூபாய் 10,000 காசோலை வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே அரசு பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சூரியம்பாளையம் வழித்தடத்தில் காலை 8 மணிக்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து திடீரென நிறுத்தப்பட்டது. இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த வழித்தடத்தில் மீண்டும் பேருந்தை இயக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. IIT மாணவி ஃபாத்திமா லத்தீப் மரணத்திற்கு நீதி விசாரணை கோரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விமன் இந்தியா மூமெண்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் IIT-யில் ஃபாத்திமா லத்தீப்பிற்கு மத ரீதியாக துன்புறுத்திய பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழகத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் IIT விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு ஃபாத்திமா லத்தீப்பின் உயிரிழப்பிற்கு உரிய நீதி விசாரணை நடத்த வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 4 சவரன் நகைகளை கொள்ளையெடுத்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். செங்குன்றம் அருகே உப்ரபாளையம் பகுதியில் வசித்து வரும் யச்சகன் வேலைக்கு சென்ற நிலையில் அவரது மனைவி ரேணுகா ஆடு மேய்க்க சென்றுள்ளார். மாலையில் வீடு திரும்பிய நிலையில் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த ரேணுகா உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த 4 சவரன் நகை காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். தகவல் அறிந்து வந்த சோழவரம் போலீசார் கொள்ளை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்த மாணவியின் பெற்றோர் உள்ளிட்ட சிலரை உணவு வழங்க பள்ளி நிர்வாகம் அனுமதிக்காததால் பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மாணவர்களை அழைத்து வந்து பெற்றோர் உணவு வழங்கினர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் படித்து வரும் 2ஆம் வகுப்பு மாணவி அதிகை முத்தரசி இடிந்து விழும் நிலையில் உள்ள பள்ளி கட்டிடத்தை சீரமைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்நிலையில் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்த மாணவியின் பெற்றோர் உள்ளிட்ட சில பெற்றோர்களை பள்ளியில் உணவு வழங்க அனுமதி மறுப்பதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவி அதிகை முத்தரசி மற்றும் உடன்படிக்கும் மாணவனுக்கு பொன்னேரி கோட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பாக அமர்ந்து பெற்றோர் உணவு வழங்கி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். மேலும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திய பிறகும் வழக்கு தொடர்ந்த மாணவிக்கு எதிராக பள்ளி நிர்வாகம் செயல்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். 2ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, பேர் வந்து அதிகை முத்தரசி. அவங்க வந்து பள்ளி சீரமைக்கிறதுக்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க. இப்போ அப்படி இருக்கும்போது நான் இன்று மதியம் சாப்பாடு எடுத்துகிட்டு போகும்போது வெளியே உள்ளே உள்ளே வராதிங்க, சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு போங்கன்னு தலைமை ஆசிரியர் மற்றும் அங்கே இருக்கிற சத்துணவு பணியாளர்கள் சொன்னாங்க. ஏன்னு கேட்டதுக்கு CEO வந்து அது மாதிரி ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்க. ஆனால் CEO வரும்போது நானும் இருந்தேன், அவங்க ஊட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் உள்ளே வரக்கூடாது, எந்த ஒரு ஆர்டரும் போடல.
அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளை தென்காசியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளக்கால், புதுக்குடி, பனஞ்சாடி, அடைச்சாணி, பாப்பாக்குடி உள்ளிட்ட 10 கிராமங்களை புதியதாக உருவாக்கியுள்ள தென்காசி மாவட்டத்துடன் இணைப்பதாக அறிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக ஊர் பிரதிநிதிகளுடன் அம்பாசமுத்திரம் வருவாய் வட்டாட்சியர் வெங்கடேசன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது தென்காசியுடன் தங்கள் கிராமத்தை இணைத்தால் மருத்துவமனை, பள்ளிக்கூடம், துணை கண்காணிப்பாளர் அலுவலகம் உள்ளிட்டவை வெகு தொலைவில் இருக்கும் எனவும், ஆகவே தங்கள் கிராமங்களை நெல்லை மாவட்டத்திலேயே இருக்க வேண்டும் எனவும் கிராம மக்கள் வலியுறுத்தினர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருள்மிகு சுயம்பு நாகநாத சுவாமி திருக்கோவிலில் மகா பைரவ அஷ்டமி விழா பூஜை நடைபெற்றது. இதில் அனுஞ்சை விக்னேஸ்வர பூஜை, யாகசால பூஜை, 108 சங்க ஸ்தாபனம், மகா சங்கு பூஜை மற்றும் கால பைரவர் மற்றும் அசிதாங்க பைரவர் ஆகியோருக்கு பால், தயிர், மஞ்சள் உள்ளிட்ட அபிஷேகங்கள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் யாக பூஜைக்கு வேண்டிய பொருட்களுடன் உட்பிரகாரத்தில் ஊர்வலமாக கொண்டு செல்ல பூஜை மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள அம்பாசமுத்திரம் ஞானம்பிகை சமேத சம்பிரதீஸ்வரர் திருக்கோவிலில் பைரவ ஜெயந்தியை முன்னிட்டு கால பைரவருக்கு விசேஷ வழிபாடு நடைபெற்றது. இதனையொட்டி மூலவர் கால பைரவருக்கு சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை செய்யப்பட்டது. இதில் பூசணிக்காய், தேங்காய், வாழைப்பழம் ஆகியவற்றில் துணிகளில் கட்டி நல்லெண்ணெய், இலுப்பை எண்ணெய், நெய் ஆகியவற்றை கொண்டு தீபங்கள் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக ஆதி திராவிடர் முன்னேற்ற இயக்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் கீழ் இயங்குகின்ற மாணவ மாணவியர் விடுதிகளில் செயல்பாடுகள் தொடர்பாக பொது தகவல் அலுவலரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும், அதற்கு அளிக்கப்பட்ட பதிலில் தகவல்கள் ஆவணம் ஆக்கப்படவில்லை என கூறப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டினர். எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் போதைப் பொருட்களினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் புகையிலை, போதைப் பொருட்கள், கஞ்சா மற்றும் போலி மாத்திரைகள் மூலமாக மனித சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றியும், மாணவர்களின் உடல் நலத்திற்கு ஏற்படக்கூடிய தீமைகள் பற்றியும் எடுத்துரைக்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட NCC மாணவர்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்.